வணக்கம் நண்பா, நம்ம போன வீடியோவில் பியூர் ஈவியோட ட்ரஸ்ட் எலக்ட்ரிக் பைக் பற்றின வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ரேட்டுக்கு இதோட பெட்டரான ஒரு பைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை விட கம்மியான விலையிலே ஒரு பெட்டரான பைக் கிடைச்சிருக்கு. இது பெட்டரா இல்லை ஆவரேஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓபன் ஈவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, இவங்க ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இந்த ஓபன் ஈவியோட ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக ரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரார் எலக்ட்ரிக் பைக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை எஃபிஷியன்சி வெஹிக்கிளாக தான் பார்க்குறாங்க. இதோட IDC ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 200 km வரைக்கும் கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரியல் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 150 to 180 km வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த பைக்கை டிசைன் பண்ணும்போது டியூக் பைக்கு மனசில் வச்சுட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா அங்கங்கே டியூக்கோட சாயல் நமக்கு தெரியுது. ஆனால் டியூக் அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதில் இல்லை, ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருக்குது. இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கூட ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுவும் இல்லாமல் சூப்பராகவும் இருக்குது. இதில் ரவுண்ட் ஹெட்லாம்ப் வித்து LED லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்பை சுற்றின DRL கூட LED கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் அட்ராக்டாக கூட இருக்குது. மற்றபடி இதோட இண்டிகேட்டர்ஸ், டைல் லாம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓபன் ரோரை பவர் பண்ணுறதுக்கு 10 kW மிட் டிரைவ் மோட்டார் கொடுத்துருக்காங்க வித் பெல் டிரைவோட. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4.4 kW சொல்லிட்டு ஒரு பெரிய பேட்டரி பேக்கை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 100 km வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 seconds 0 to 40 km ஸ்பீடாக அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சேர்த்து ஒரு 7 மெயினான சிட்டிஸில் வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் இந்த பைக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125,000 ரூபாய்க்கு சேல்ஸுக்கு வருது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், மகாராஷ்டிராவில் வந்து சப்சிடி வந்து அப்ளை ஆகும். அதனால அங்கே பார்த்தீங்கன்னா இதோட விலை வெறும் 99,999 மட்டும்தான். கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட 25,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. மற்றபடி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் ரேட்டு. நமக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ரேட்டு தான் வரும். இந்த ஓபன் ரோர் எலக்ட்ரிக் பைக்கை புக் பண்ணுறதுக்கு வெறும் 999 போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த பைக்கை நீங்கள் இப்போ புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜூலை மந்தில் டெலிவரி கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இவங்களோட பேட்டரி அண்ட் மோட்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 years அப்படி இல்லைன்னா 60,000 km வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இது ரெட், எல்லோ, பிளாக்னு சொல்லிட்டு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.